சிம்புவின் கால்செட் சொதப்பல்களால வெங்கட் பிரபு இயக்கி வந்த மாநாடு திரைப்படம் கைவிடப்படுவதா அந்த படத்தின் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அறிவிச்சாரு. ஆனால் இந்த பிரச்சனையில் தலையிட்ட சிம்புவுடைய தாயார் உஷா தனது மகன் சொன்னபடி படத்தை முடிச்சு கொடுப்பார்னு உறுதியளிச்சிருந்தாங்க. இதையடுத்து சிம்பு தனது உடல் எடையை குறைக்கும் வேலையை தீவிரமாக ஆரம்பித்தாரு. பட வேலைகள் ஆரம்பித்த சில நாட்கள்லேயே சபரிமலைக்கு மாலை போட்ட சிம்பு 40 நாட்கள் கடும் விரதம் இருந்து மலைக்கு சென்று திரும்பினார். தனது செகண்ட் இன்னிங்ஸ் சிறப்பாக அமையணும்னு சிம்பு வேண்டுதல் வச்சு மலைக்கு போயிட்டு வந்ததா அப்போ சொல்லப்பட்டது. தற்போது இந்த ஆண்டு மீண்டும் சிம்பு மலைக்கு செல்ல மாலை அணிந்து விரதம் இருந்துட்டு இருந்தார். வெங்கட் பிரபு சிம்பு கூட்டணியில் தொடங்க உள்ள மாநாடு படத்தின் ஷூட்டிங் தற்போது புதுச்சேரியில் நிறைவடைஞ்சிருக்கு. விரைவில் சேலம் ஏற்காடு பகுதிகளில் ஷூட்டிங் ஆரம்பமாக இருக்கு. இந்த கேப்பில் சிம்பு ஐயப்பனை தரிசித்து விட்டு திரும்ப முடிவெடுத்திருக்காரு. அதே போல் சுசீந்திரன் இயக்கத்தில் சிம்பு நடித்த ஈஸ்வரன் திரைப்படமும் பொங்கல் விருந்தா திரைக்கு வர இருக்கு. அந்த படமும் நல்லபடியாக ஓடணும் அப்படிங்கிற வேண்டுதலோட சிம்பு மலைக்கு போகிறாரு. இருமுடி சுமந்து சபரிமலைக்கு புறப்பட்டு சென்ற சிம்புவுடைய ஃபோட்டோஸ் சோசியல் மீடியாவில் தாறுமாறு வைரல்னு தான் சொல்லணும்.